ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து கேம் இல்லை, இது ஒரு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து ஸ்பைவேர் அண்டு மால்வேர் ரிமூவர். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாலே அந்த ஆப் வந்துடுங்க. அந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம மொபைல் ஹேக் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஹேக்கிங் ஆப்பை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம இந்த ஆப் மூலிமா கற்றுக்கலாம். இந்த ஆப்போட எம்பி வெறும் 1.4 MB தான். சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ஈஸியாக யூஸ் பண்ணி நம்மளோட மொபைலை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கலாம். நீங்கள் இது நம்பலைனா கூட பாருங்கள், இதோட மொபைலோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5 கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா ரிவ்யூவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. 16,000 ரிவ்யூஸ், 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. வெறும் 800 தான் 1 ஸ்டார். அது அவங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு புரியல, ஆனால் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நமக்கும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நானும் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்காக திரும்பவும் ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணுறேன். 1 MB. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இது சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. இண்டிகோ, இது ஹேக்கிங் டூலை கண்டுபிடிக்க மட்டுமே யூஸ் பண்ணுற ஆப். இது வந்து ரேட்டிங்ஸ் அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகும். இது ஸ்கேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்ம மொபைலில் எப்படி ஹேக்கிங் ஆப் வந்து இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எந்த மாதிரி விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலில் அந்த ஹேக்கிங் ஆப் வந்துடுது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அன்வான்டாக நிறைய மெசேஜஸ்லாம் வரும். ஐ மீன் எப்படி சொல்லலாம், பாருங்கள், ஒரு ஐஃபோன் வந்து 50 ரூபா, பென்ட்ரைவ் ஒரு 16 ரூபா, இதை வந்து 10 குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் கேட்கும். நம்மளும் அதுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி மொபைல் நம்பரை கொடுத்து 10 குரூப்புக்கு ஷேர் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா அது ஒரு ஹேக்கிங், ஹேக்கிங்கோட மெத்தட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. அது நம்மளால் கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, அதை ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஹைட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா தெரிய வாய்ப்பும் இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு சிலரால் ரிமூவ் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதை நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஏன்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. எல்லோரும் மொபைல் ப்ரைவசி தேவை, நம்மளோட ப்ரைவசியை இன்னொருத்தர் பார்த்தா நமக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி தாங்க. அதுக்கு தான் அந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்பில் ஸ்கேன் ஆகும்போதே அதில் ஒரு ஒரு பேர் வரும் பாருங்கள், ஃபோன் செரிப் அப்படின்னா அது ஒரு ஹேக்கிங் டூல். அந்த ஹேக்கிங் டூல் இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணி ஸ்கேன் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், அடுத்து ஸ்பை பபிள், இது ஒரு டூல். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வரும். இந்த லோடிங் வந்து ஒரு ஒரு ஆப்பையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு 30 ஆர் 40 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்குது. ஒரு 10 ஹேக்கிங் டூல்ஸ் தான் மொத்தமாக இருக்குது. அதை மொத்த டூல்ஸுமே ஸ்கேன் பண்ணி பார்க்குது, இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இல்லைனா உங்களுக்கு நோ வைரஸ் ஃபவுண்டட் அப்படின்னு வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபவுண்டட்னு சொல்லிட்டு வரும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிற ஆப்ஷனும் இதிலே. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் ஆகிறது வந்து ஐஸ்டார் மொபைல், இதுவும் ஒரு ஹேக்கிங் டூல், ஹேக்கிங் ஆப்புன்னு சொல்லலாம். நிறைய ஜீல் ஸ்பை அப்படின்ற ஒரு ஈஸியான ஹேக்கிங் ஆப்பை வந்து நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதையும் லாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு முறை ஸ்கேன் பண்ணிவிட்டேன், என் மொபைலில் எந்த ஒரு ஹேக்கிங் டூல்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டுங்க, நம்புங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொன்று வந்திருக்கு, ஹலோ ஸ்பை. இது எல்லாமே ஒரு ஹேக்கிங் ஆப்போட பேர். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட். ஹைட் ஆகாமல் ஒரு வேளை இருந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் ஒரு முறை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் கன்ஃபார்ம் ரீஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் மொபைல் ஹேக் ஆகலை அப்படின்றத 100% செக்யூராக வச்சுக்கலாம். இது வெறும் 1 MBன்றதுனால இது ஒரு பிரச்சனையாக இல்லை. உங்களுக்கு இன்னும் மொபைல் எந்த மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி இன்னொரு ரிக்வஸ்ட், இந்த மாதிரி இதுமாரி லிங்க் வந்தால் எதையும் அன்வான்டாக டச் பண்ணி அதில் போய்ட்டு உங்களை இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தாலே உங்கள் மொபைலை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. லிட்டில் ஸ்பை மாதிரி நிறைய இருக்குங்க, நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் ரொம்ப லென்த்தாக சொல்ல விரும்பல, இதோடு முடிச்சுக்கிறேன். இது முடிச்சுக்கிறேன்னா இதை சொல்கிறது முடிச்சுக்கிறேன், அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன் ஃபைனல் ஸ்டெப் எப்படி வருதுன்ட்டு. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குதுங்க, ஸ்பைவேர் அண்டு மால்வேர் ரிமூவர்னு டைப் பண்ணிக்கலாம் கிடைக்கும். அப்படிலாம் கேமோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பார்த்து. உங்களுக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் கேம்ஸ் ஆப்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக வரும் பாருங்கள், நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லோடிங் ஆகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஸ்கேனிங் முடிய போகுது. நான் சொன்ன ஜீல்ஸ்பை ஆப் இதுதான்.
இப்போ வந்து இது மாதிரி ஆப் இருக்கிறதுனாலே ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்க வேணாம். நம்ம சொல்கிறது இதுதான், நம்ம மொபைல் யாரும் ஹேக் பண்ணக்கூடாதுன்னா தேவையில்லாத லிங்க்ஸ் எல்லாம் எதுவும் டச் பண்ண வேணாம். அமேசானில் குறைஞ்ச ஆஃபர் தராங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் தராங்கன்னு சொல்லி தான் மேக்ஸிமம் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. இல்லைனா ஐஃபோன் கிஃப்ட் தராங்க, ஆண்ட்ராய்ட் மொபைல் கிஃப்ட் தராங்க. அந்த மாதிரி வர எந்த ஒரு லிங்க்கையும் நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ என்னோடய ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. ஃபுல்லாக முடிஞ்சோடனே அட் திஸ் டைம் நோ கமர்ஷியல் ஸ்பை ப்ராடக்ட் ஹேவ் ஏ பின் டிடெக்டட் யுவர் டிவைஸ். என்னோடய மொபைலில் எந்த மாதிரி ஸ்பை ப்ராடக்ட்டும் டிடெக்ட் ஆகலைன்னு சொல்லுது. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்தமாதிரி லிங்க் எதுவும் டச் பண்ணதில்லை, நீங்களும் அதுமாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுமாரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஆப் எதனா இருந்துச்சுன்னா இதுலேயே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, எப்படி அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்கோம். இதுவே அன்இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ எந்த ஒரு ஃபீல் பண்ண தேவையான அவசியமும் இல்லை. இது ஒரு மொபைல் செக்யூர் கார்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.